மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கண்டிஷன் ஃபார்மட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸு, அலைன்மெண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸு, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்து இருக்கக்கூடிய கண்டிஷன் ஃபார்மட்டிங்கை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து நம்ம சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய அளவுக்கு டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மட்டிங். கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் இப்போ நமக்கு தேவையான செல்ல செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளோட டேட்டாவை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் செல்ஸ், அதாவது நான் கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி என்னோடய செல்ஸ் வந்து ஹைலைட் ஆகணும் அப்படின்றதான் வந்து இதனோட மீனிங்கு. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்தீங்கன்னா, கிராட்டர் தேன், அதாவது கிராட்டர் தேன், அதாவது 8க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹைலைட் ஆகணுன்றது கொடுத்துருக்கேன். சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்கள் மாற்றுறது மூலமாக நீங்கள் அதனோட ஹைலைட்டோட வேல்யூவும் நீங்கள் மாற்றலாம். 6க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து இங்கே ஹைலைட் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கே வேல்யூ வந்து 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3க்கு மேலே இருக்கிறதுலாம் வந்து ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரூலு. ஸோ அதே மாதிரி அடுத்த ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன், அதாவது நீங்கள் கொடுத்த மாதிரி இப்போ அதுக்கு ஆப்போசிட்டு, சப்போஸ் 5க்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகுது மாதிரி காமிக்குது. ஸோ இங்கே வேல்யூ நீங்கள் 8னு பார்த்தீங்கன்னா, 8க்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து ஹைலைட் ஆகி காமிக்குது. ஓகே, அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிட்வீன், அதாவது 5க்கும் 12க்கும் இடையில் இருக்கிற வேல்யூஸ் வந்து இங்கே காமிக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ 5க்கும் 8க்கும் இருக்கிற இடையில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத ஹைலைட் பண்ணி காமி அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, இது பிட்வீன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு, ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் இருக்கும். ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட்டு கண்டெயின், டெக்ஸ்ட்டு கண்டெயின்ன்ற போது இதில் வந்து நமக்கு டெக்ஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ டெக்ஸ்ட் இருக்கிற மாதிரியான செல்லை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட்டு கண்டிஷனாக அப்ளை பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் கண்டெயின்ஸில் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து சரண் அப்படின்ற வேல்யூ வந்து எங்கே இருந்தாலும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ நான் அந்த ரெண்டு இடத்துல வந்து எனக்கு சரண் ராஜ்ன்னு இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து டேட் அக்கறிங்க இருக்குது. ஸோ ஓகே, இதில் வந்து எனக்கு டேட் ஃபார்மெட் எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு டேட் இருக்கிற மாதிரியான செல்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டேட் அக்கரிங் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ எஸ்டர்டே டேட் இருக்கிறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி ஹைலைட் ஆகும். இப்போ வந்து டுமாரோ அப்படின்னா அந்த டுமாரோ டேட் மட்டும் ஹைலைட் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது சேல்ஸ் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இல்லை ஏதாவது ரிப்போர்ட்லேயே எனக்கு நாளைக்கான ரிப்போர்ட், இன்றைக்கான ரிப்போர்ட் வேணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்கை யூஸ் பண்ணி அந்த ஹைலைட் பண்ணி அந்த வேல்யூ மட்டும் நீங்கள் தனியாக பிரித்து எடுக்கலாம். ஓகே, இல்லை வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டூப்ளிகேட் வேல்யூஸ். டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு இடத்துல பேர், சரண்ராஜ்ன்றது பேரை வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டூப்ளிகேட் வேல்யூ கொடுக்கும்போது, ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். சப்போஸ் நீங்கள் நிறைய டேட்டாவில் சப்போஸ் டூப்ளிகேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்கை போட்டு வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் வேல்யூவை அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஓகே, இப்போ ஓகே கண்டிஷன் ஃபார்மட்டிங்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ரெண்டாவது ரூல் என்னென்னா, டாப் 10 ஐட்டம், அதாவது அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய 10 ஐட்டத்தை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ சொல்லும்போது எனக்கு இதில் இருக்கிற அதிகமான வேல்யூஸை வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ இதை வந்து நான் கம்மி பண்ணிக்கேன், 9 வேல்யூ காமி, 8 வேல்யூ காமின்னு சொல்லி கண்டிஷன் ஃபார்மட்டிங் போட்டோம்னா அந்த மாதிரி காமிக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது அதே மாதிரி பர்சன்டேஜ் இருக்கிறதுலேயே வந்து டோட்டல் வேல்யூவில் 10% வேல்யூ மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமி, அதாவது அதிகபட்சம் இருக்கிற வேல்யூஸில் 10% காமி அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த மாதிரி காமிக்கும். இதே வந்து 20%னா 20% வேல்யூ வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகே, இது வந்து ஹையஸ்ட்டுக்கு. இதே வந்து லோயஸ்ட்டுக்கு அப்படின்னா கீழே இருக்குது, பாட்டம் 10 வேல்யூவோ பாட்டம் 10%ன்றது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அடுத்து எபோவ் ஆவரேஜ், இதில் இருக்கிற ஆவரேஜ் வேல்யூக்கு அதிகமாக இருக்கிறத மட்டும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லி பண்ணோன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதே மாதிரி பிலோ ஆவரேஜ் இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது ரூலும் பார்த்துட்டோம். அடுத்து மூணாவது ரூல் அப்படின்றது, நம்மளோட டேட்டா பாரோட கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அதனோட கலர் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது டெக்ஸ்ட் இல்லாமல் உங்களோட டேட்டாவோட கலர் மட்டும் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த சாலிட் ஃபில்லு, கிரேடியன்ட் ஃபில் அப்படின்றது இருக்குது, நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது கலர் ஸ்கேல். கலர் ஸ்கேல் எடுத்துகிட்டிங்கன்னா, இப்போ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, அதுக்கு வந்து எந்த மாதிரி கலர் தனித்தனியாக இருக்கும் பாருங்கள். இப்போ எக்ஸ் வேல்யூ வந்து ரெட் கலர்லேயும் ஒய் வேல்யூ ஒரு கலர்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த வேல்யூஸ் மாறும், டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கலர் வராது. ஸோ அந்த மாதிரி இடத்துல
நீங்கள் இந்த கண்டிஷன் ஃபார்மெட்டிங்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, பொதுவாக இந்த கண்டிஷனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸல் ஃபைலில் நிறைய டேட்டாஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் நீங்கள் கிராஃபாக ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காலம் ஏதாவது ஒரு ரோ மட்டும்தான் எடுத்து நீங்கள் அதை கிராஃபாக போட்டு ரிப்போர்ட்டாக கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாவில் எந்த காலம் எந்த ரோவை யூஸ் பண்ணி நான் கிராஃபை ஜென்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டாவை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே என்ன வச்சுருக்காங்க, ஐகான் செட்ஸ். ஐகான் செட்ஸ் அப்படின்றது நீங்கள் இருக்கிற வேல்யூவில் எந்த வேல்யூ மினிமம், எந்த வேல்யூ அதிகம், எது வந்து மிடில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐகான் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 1-15 பதினஞ்சு வரைக்கும் இருக்கிற டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐகானை செலக்ட் பண்ண அப்படின்னா, அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 5 வேல்யூ வந்து ரெட்டில் காமிக்குது, பாட்டம் ஏறவும், அடியிலிருந்து அதிகமான வேல்யூ வந்து க்ரீனில் டாப் ஏறவும் காமிக்குது. ஸோ அது உங்களுக்கு எந்த செட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து அந்த ரவுண்டாக வேணுமா இல்லை வந்து அந்த ஃப்ளாக் டைப்பில் வேணுமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுனா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், எது வந்து லோ வேல்யூ, எது வந்து கம்மியான வேல்யூ, எது ஆவரேஜ் வேல்யூ அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ கீழே இருக்கிற எந்த ஐகான் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் இல்லாமல் எனக்கு புதுசாக ரூல்ஸ் வேணும், அது இருக்கிற ஸ்டாண்டர்டாக இல்லாமல் நான் புதுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு ரூலையும் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூவும் கொடுக்குறது மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார்மட்ஸும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த கலர் சேஞ்ச் ஆகணுமா இல்லை லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகணுமா அந்த பார்டர் மாறணுமா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது ஃபார்மட் டேபிள். ஸோ இந்த டேபிள் இருக்குதுங்க, இந்த டேபிள் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரியான ஃபார்மட் இருக்குது. ஸோ இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஹோம் பேஜுக்கு போயிடலாம். ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஃபார்மட் டேபிள். ஸோ ஒன்று ஒரு ஒரு மாதிரி கலர் மாறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து செல் ஸ்டைலு. டேபிளை நான் எடுத்து விட்டுட்டேன், அப்படியே செல் ஸ்டைல் பார்த்துக்கலாம். இப்போ இந்த செல் ஸ்டைல் ஒரு ஒரு செல்லும் வந்து ஒரு ஒரு மாதிரியான டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஒரு கலரில் இருக்குது. ஸோ கால்குலேஷனுக்கு ஒரு மாதிரி. ஸோ இது ஜஸ்ட்டு அந்த அழகுபடுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ எந்த மாதிரி வேணுன்றதை நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அதை நம்ம பார்த்துலங்க அந்த ஃபில்லு இந்த இதில் கலர் செலக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் வேணும்னா இது எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பார்த்த கண்டிஷன் ஃபார்மட்டிங்கில் இந்த டேபிள் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 5 இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்து இதில் எனக்கு ஹைலைட் ஆகணும். இந்த இடத்துல வந்து நான் சரண் அப்படின்ற பேர் வந்து கொடுத்துருக்குற செல்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் ஆகணும் அப்படின்றதும், இங்கே வந்து டுமாரோ அதாவது இன்றைக்கி டேட்லேருந்து டுமாரோ டேட் வந்து எனக்கு ஹைலைட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ அது நம்ம கரெக்டாக வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ கிரேட்டர் தேன் 5, நான் 6 அப்படின்னு என்டர் பண்ணேன்னா ஹைலைட் ஆகுது. சப்போஸ் 4 அப்படின்னு என்டர் பண்ணோன்னா எனக்கு ஹைலைட் ஆகலை. ஸோ நான் போட்ட கண்டிஷன் ஃபார்மட்டிங் வந்து வேலை செய்யுது. ஸோ நீங்கள் எந்த செல்ஸுக்கு வந்து நீங்கள் கண்டிஷன் ஃபார்மட்டிங் போடணுமோ ஸோ அந்த செல்லு மட்டும்தான் வேலை செய்யும். சப்போஸ் நீங்கள் வெளில டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய செல்ஸுக்கு மட்டும்தான் வந்து அந்த கண்டிஷன் வேலை செய்யும். ஓகே, இதே இடத்துல வந்து நேம் வந்து சரண் அப்படின்ற வேல்யூ தான் நம்ம கொடுத்துருந்தாங்க உள்ள. ஸோ அது டைப் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். சப்போஸ் தினேஷ் அப்படின்னு கொடுத்துன்னு வச்சுங்களேன், தினேஷன் கொடுத்தா உங்களுக்கு ஹைலைட் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன கண்டிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது அங்கே வேலை செய்யும். ஸோ அதே மாதிரி டேட்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம். டேட் வந்து 04/08/2021 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் வந்து எனக்கு டுமாரோ டேட் வந்து ஹைலைட் ஆகணும். ஸோ இப்போ டுமாரோ டேட் வந்து 6. ஸோ இன்றைக்கி டேட் 5. ஸோ டுமாரோ டேட் 6ன்றதுனால நம்ம ஹைலைட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அதே மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ வந்து அந்த ஏரோ மார்க் வரணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுவும் வருதான்னு பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் சீரியஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 வேல்யூ கம்மியாகும், இது மிடில் வேல்யூ, இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, நமக்கு தனியாக வேலை செய்யுது. ஸோ அந்த மாதிரி இனிஷியலில் நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கை போட்டு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற வேல்யூ எல்லாமே வந்து அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நான் இதெல்லாம் வச்சுட்டேன், எனக்கு இந்த ரூல்ஸ் வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ரூல்ஸை டெலீட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ரூல் அப்படின்னு இருக்குது. கிளியர் ரூலில் கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ், அதாவது இந்த செல்ஸில் மட்டும் இருக்கிற ரூலை டெலீட் பண்ணணுமா
இல்லை இந்த சீட்டில் என்டையர் இது டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும். சப்போஸ் இந்த சேல்ஸ்னால் இதை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடுச்சு பாருங்கள், அந்த கண்டிஷன் வந்து போயிடுச்சு, நீங்கள் வேணால் புதுசு வேணால் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் மொத்தமாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதனோட இதை கிளியர் ரூல்ஸில் போயிட்டு என்டையர் சேல்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டிஷன் ஃபார்மேட்டிங் போட்டு நம்ம டேட்டாவை ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இன்செட்டு, டெலிட்டு, ஃபார்மெட்டு, ஆட்டோ சம்மு, ஃபில்லு, இந்த ஃபில்டர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.